இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா விஸ் யுஎஸ்ஏ ஸோ இந்த மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு இப்போது உச்சம் பெற்றிருக்கு ஏன்னா இந்த மேட்ச்லாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சூப்பர் எயிட் லீக் சுற்றுக்கு உள்ளே போக போகிறாங்க ஏற்கனவே யூஎஸ்ஏ மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அதனால் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க முதல்ல உள்ளே போயிடுவாங்க நமக்கு இன்னொரு மேட்ச் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மேட்ச் ஜெயிச்சா நம்ம உள்ளே போகலாம் இல்லை நாம் இன்றைக்கே யுஎஸை பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் இன்றைக்கே உள்ளே போயிடலாம் இப்படி அப்போ நிலைமையில் ஏற்கனவே இந்திய அணி கொஞ்சம் தடுமாறி தடுமாறு தான் ஜெயிச்சுட்ருக்கோம் முதல் ரெண்டு மேட்ச்லேயுமே இந்த தடுமாற்றத்துக்கு முக்கியமான காரணமே இந்தியாவில் பேட்டிங் நல்லாயிருக்கு பவுலிங் நல்லாயிருக்கு ஆனால் இந்தியாவோட பேட்டிங்கில் ஓப்பனிங்லாம் சரியில்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோடய ஓப்பனிங்கில் நம்ம ரோஹித் சர்மாவும் ரீசெண்ட் டைமில் ஜெய்சோலும் ஓப்பன் பண்ணாங்க அதனால் கொஞ்சம் ஓப்பனிங் எல்லாம் அமைஞ்சது ஆனால் இந்த முறை நம்ம ரோஹித் சர்மா ஜெய்ஷோல பிளேயிங் லெவலில் உள்ள கொண்டு வராமல் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ப்ளே பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே சீனியர் வீரர்கள் தான் அவங்களுடைய கடைசி டி டுவெண்ட்டி மேட்ச்சாக இருக்கலாம் அதனால் நாமளே ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் தான் ரோஹித் சர்மா விராட் கோலியை உள்ளே கொண்டு வந்தார் ஆனால் விராட் கோலி நல்லாவே வெளிநாட்டு பிச்சில் சூப்பராக ப்ளே பண்ணுவார் ஆனால் அவரால் ஓப்பனிங்கில் சரியாக ப்ளே பண்ண முடியாமல் தடுமாறிட்டுருக்காரு அதனால் இப்போது என்ன கோரிக்கை எழுந்திருக்கு அப்படின்னா பவுலிங்கை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை பேட்டிங்கில் விராட் கோலி சரியில்லை அதனாலேயே பின்னு வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் யாரும் சரியாக ப்ளே பண்ணுறது கிடையாது அதனால் விராட் கோலி நீக்கிட்டு நீ ஜெய்சோர் உள்ளே கொண்டு போ அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ரோஹித் சர்மாக்கு கோலி மேலே ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்குது அதனால் விராட் கோலியை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் விராட் கோலியும் கூட நான் விளைய்கிறேன் வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல நம்ம ரோஹித் சர்மா ரொம்ப தெளிவாக யோசிச்சு இப்போது என்ன முடிவு எடுத்துருக்க அப்படின்னா விராட் கோலியை விட்டு வேணாம் ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு மாற்றினார் நம்ம ரோஹித் சர்மா என்ன அப்படின்னா அஞ்சாவதாக கிளம்பாங்கன்னா நம்ம ரிஷப் அந்த கோட் வந்து மூணாக தான் கடமையாக்கி ஸோ இந்த இடத்துல நம்ம விராட் கோலியை மட்டும் அவர் மூணாவதாக மாற்றி விட்டுட்டு ஜெய்சோ உள்ளே கொண்டு வந்தாரு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சூரியகுமார் ஆறாவது போயிடுவார் ஏற்கனவே சூரியகுமார் அதை மாற்றி விட்டுருவாங்க அவரும் சரியாக ப்ளே பண்ண முடியாத தவிச்சுட்ருக்காரு ஏற்கனவே ஷூம் துபே சரியாக பிளே பண்ணது கிடையாது இந்த இடமில் நம்ம ரோஹித் சர்மா எடுத்திருக்க மிக முக்கியமான முடிவு அப்படிங்கிறது இப்போதைக்கு விராட் கோலியை மூணா இடத்துல போட்டுடலாம் ஸோ அப்போ இடத்துல யார் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவும் பந்தும் இப்போது கிளம்பறதாக முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரிஷவ்காந்த் ஓப்பனராக இறங்கி நிறைய மேட்ச் விளையாண்டுருக்காரு இப்போ இடத்த மாற்றி அமைச்சு கூட அவர் சூப்பராக ப்ளே பண்ணிட்டுருக்காரு அதோட பவர் பிளேயில் அவரை ஓப்பனில் விட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஸ்லிப் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்படி ரெண்டு பேருக்கும் போது ரிஷம் பந்து சூப்பராக அட்டாக் பண்ணி விளையாடுவார் அதனால் ரன்னும் நமக்கு அதிகமாக சேரும் அதனால் இப்போ ரோஹித் சர்மா ரிஷப் பந்தை இனி இடக்கூடிய மேட்சில் ஓப்பனிங்கில் கடமிறக்க போகிறோம் அதன் அடிப்படையில் விராட் கோலி மூணராக இறங்குவார் ஸோ அவருக்கு அடப்டான இடத்துல அவர் இறங்கும் போது அவரும் சூப்பராக இன்னும் குமிக்க வாய்ப்பு இருக்குது இதனால் பிளெயின் லெவலில் எந்த ஒரு மாற்றமும் பெருசாக இருக்காது சிவன் தீபை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ரோஹித் சர்மா வந்திருக்கலாம் இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இனி பிளேயின் லெவலில் மிகப்பெரிய மாற்றம் இருக்காது அதே வீரர்கள் தான் ஆனால் அவங்க அவங்க அவங்களுக்கு அடாப்டான இடத்துல விளாடும் போது ஸோ சிங்கத்தை சிங்கத்தோட குகைக்கே போய் சந்திக்கிற மாதிரி தான் அப்படின்னு கண்டிப்பாக இந்தியா இன்னும் கூட சூப்பராக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் இனி நடக்கக்கூடிய யுஎஸ்ஏ மேட்ச்சில் இந்தியா யுஎஸ்ஏவை அவங்க சொந்த மண்ணில் வீழ்த்தி இந்த சூப்பர் லீக் எயிட் சுற்றில் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான் ஸோ ரோஹி சர்மாவுடைய இந்த மிக முக்கியமான முடிவு எந்தளவுக்கு ரோஹித் சர்மாவுக்கு இன்றைக்கி கை கொடுக்க போது அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்றைக்கி பொறுத்து வந்து பார்க்கலாம்